வணக்கம் குழந்தை வணக்கம் குழந்தைகளா, நம்ம என்ன பார்த்தோம்? வகுப்பு ஏழு எழுதுதல் விட்டு செல்லாதே என் கற்பனையில் அப்படிங்கிற பாடத்துல புத்தக பயிற்சி வகுப்பு ஏழு எழுதுதல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப நேத்து என்ன பார்த்தோம்? நம்ம சென்ற வகுப்புல ஆத்திச்சூடி பார்த்தோம் இல்லையா? ஆத்திச்சூடியில ஒவ்வொருக்கும் விளக்கம் ஒவ்வொரு கதை பார்த்தோம், அதுல புத்தக பயிற்சி பார்த்தோம் இல்லையா? அந்த புத்தக பயிற்சியில இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா புத்தக பக்கமின் 58 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுல 57 57 பக்கம் நம்ம எழுதாம இருக்க பாருங்க, படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக, படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக பாருங்க. 9 ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அதுல புத்தக பக்கமின் 57 புத்தக பக்கமும் 57 முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குக. அதை நம்ம எழுதிட்டோம். முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குக. பருந்து, கிளி, வாத்து, காகம், ஆந்தை. அடுத்தது பாருங்க, முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குக. கால், கூடை, பானை, நாகம், மாலை. இதை நம்ம எழுதிட்டோம். அதுக்கு கீழே படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக. படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுங்க. படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுங்க. படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுங்க. படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இல் இல் இதுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? இல் இல் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ரெண்டு இல்லு கொடுத்துருக்காங்க. பால் பால் இப்படி கொடுத்துருக்காங்க. அதுல அங்க படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இந்த வாளுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்ப முதலாவது வாளுக்கு என்ன வரும் அப்படின்னா வால் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது மேலக்கூலி, கோழி, வெள்ளம், பள்ளி, மலை. சரிங்களா? அந்த பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. கீழே இருக்கே அந்த பாக்ஸ்ல நிரப்புகிறோம்.
படிக்கட்டுகளை நிரப்புக. சொல் படிக்கட்டுகளை நிரப்புக. முதலாவது அவளை எழுதிட்டாங்க. இரண்டாவதா இருக்கிறது பாருங்க, மை இங்க வந்து ஆ மை ஓ இம் மை. நீங்க எழுத வேண்டியது எப்போடு போட்டுக்க பாருங்க, அதுதான் நீங்க இந்த பாக்ஸ் எல்லாம் எழுதணும். அடுத்தது வா வா இல் வால் வா ந இம் வானம். நூல் பா
இப்ப நம்ம எண் கற்பனையில் அப்படிங்கறத பார்க்கணும். ஆறாவது பாடத்துல இருந்து எண் கற்பனையில் எண் கற்பனையில் எண் கற்பனையில் அப்படிங்கறதுல நேயன் நிலா நேயன் வீடு வரையணும், ஒரு மரம் வரையணும், ஒரு காடு வரையணும், ஒரு விலங்கு வரையணும். வரைஞ்சிட்டு என்ன சொல்லுங்க, ஏ நான் பாரு இந்த விலங்குக்கு நான் வந்து கலர் பண்ணியிருக்கேன் பாரு, என்னோட வீட்டில் என்னோட விலங்குக்கு பக்கத்தில் நான் பொருட்கள் வரைஞ்சிருக்கேன், புல் இருக்கு, என்னோட விலங்கு வந்து மாமிசம் சாப்பிடுறதுனால நான் மாமிசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா. உங்களோட கற்பனையில் உங்களோட எண்ணங்களில் என்ன வருதோ அதை வரைஞ்சி காட்டுறது தான் இந்த பாடம் உங்களுக்கு வந்துருக்கு, என் கற்பனையில். அப்போ அதில் என்ன வந்து அப்படின்னா நேயன் நிலா ரெண்டு பேர் வந்திருக்காங்க. நேயம் இன்னும் என்ன சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் என்ன வரையலாம், வீடு வரையலாம். சரியா, நம்ம வீடு வரல, வீட்டில் நீயும் வீடு வர, நேயம் இல்லைன்னா பேசிக்கிறாங்க, நீயும் வீடு வர, நானும் வீடு வரையிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ வர, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வரேன்னு சொல்றாங்க. இதில் நேயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட வீட்டுக்கும் பக்கத்துல நான் ஆறுகள் வரைவேன், என்னோட வீட்டுக்கும் பக்கத்துல நான் ஆறு வரைவேன், எனக்கு வந்து ஆறு இருந்தால் என்னோட வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கும் பக்கத்துல ஆறு வரைகிறாங்க. அதுக்கு இன்னும் சொல்றாங்க, நீலா சொல்றாங்க, நான் என்னோட வீட்டுக்கும் பக்கத்துல மலைகள் வரைவேன், என்னோட வீட்டுக்கும் பக்கத்துல மாலையில் வகுப்பு
பறிக்கோள் சொல்லுது. நான் என்ன வந்து கையில் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, எப்படி எழுதுவாங்கன்னு தெரியல. வீட்டுல போய் கையில் எப்படி எழுதுவாங்களோ தெரியல. வீட்டு போனோம்னா எப்படி முடிப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா என்னதான் வீட்டுல வகுப்புல விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க எப்படி வீட்டுல போய் எழுதுவாங்க அப்படின்னு பறிக்கோள் கவலைப்படுது. அடுத்தது அழிப்பான் சொல்லுது, ஐயோ இவங்க பாத்திமா வந்து தவறாயிடுச்சுன்னா எப்படி அழிப்பாங்க, என்ன வந்து இங்க வகுப்புலேயே விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழிப்பான் கவலைப்படுது. அழிப்பான் வந்து பாத்திமா எடுத்துட்டு போலன்னு கவலைப்படுது. முத்து என்ன பண்றாரு அப்படின்னா, துருவி முத்து வந்து துருவி அவங்க முத்து வந்து எப்பவுமே கூரா இருந்தா மட்டும்தான் பென்சில எழுதுவாங்க. இவங்க துருவி என்ன பண்ணுது, ஐயோ இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, எப்படி அவங்க கூரா இல்லை அப்படின்னா எப்படி அவங்க எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துருவி கவலைப்படுது. இது மூணும் கவலைப்பட்டே இருக்கு, இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே. இப்ப நம்ம நினைக்கிறோம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு, நம்மள அவங்க நினைப்பாங்களா அப்படின்னு கவலைப்படுறாங்க. கறிப்போல் நினைப்பான் துருவி, நம்மள இங்க விட்டுட்டு போயிட்டோமே, விட்டுட்டு போயிட்டோம்னு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம கவலைப்படுறோம், நம்மள விட்டுட்டு போயிட்டோமே அவங்க வீட்டுல போய் கவலைப்படுவாங்களா. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வகுப்புல நம்ம போய் ஒழிச்சுக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போய் ஒழிச்சுக்கலாம். ஒழிச்சுட்டுலாம் மறுநாள் வருவாங்க இல்லையா, யாரு கையில் முத்து பாத்தீங்க மூணு பேர் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்து பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போய் ஒரு இடத்துல ஒழிச்சுக்கிறாங்க. அந்த வகுப்பறையிலே ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. மறைஞ்சிட்டோன்னா அடுத்த நாள் மறுநாள் வருவாங்க, யாரு பயல் பாத்தீமா முத்து மூணு பேரும் வகுப்புக்கு வராங்க. வகுப்புக்கு வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வந்த உடனே பாக்குறாங்க என்னோடது காணா, என்னோடது அழிப்பான் காணா, பூ போட்ட பென்சில் காணா, அழிப்பான் காணா, கறிக்கோள் காணா, துருவி காணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோலப்படுறாங்க மூணு பேரும். அப்ப வந்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கறிக்கோள் அழிப்பான் துருவி மூணு பேத்துக்கு சந்தோஷம், ஏன் நம்மளை பத்தி அவங்க கவலைப்படுவாங்களா இல்லையா. அதுதான் இந்த பாடப்படுத்தலை விட்டு செல்லாதே, நீங்க கவலைப்படுறீங்க என்ன விட்டு சென்றதுனால நீங்க கவலைப்படுறீங்களா இல்லையா நான் நினைச்சேன். இருந்தாலும் மறுநாள் வந்து மூணு பேரும் கவலைப்படுறாங்க. உடனே இவங்க மூணு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு குதிச்சு அவங்ககிட்ட வந்துடுறாங்க. உடனே இது என்னோடது இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் எடுத்துக்கிறாங்க. யாரு கையில் பாத்திமா முத்து, அவங்க வந்து விட்டுட்டு போனது கறிக்கோள் அழிப்பான் துருவி, இது வந்து விட்டு செல்லாதே அப்படிங்கிற பாடத்துல நம்பி போறாங்க. அடுத்தது இறகு, இறகுங்கிற பாடல் பார்ப்போம். இறகு மயிரகுல பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. ஏழு வண்ணம் காட்டிடும், ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, இந்த நல்ல இறகினை. இவர்கள் அந்த இறகை பார்க்க உங்களுக்கு அந்த இறகை காட்டுங்க பாருங்க. இந்த இறகு இருக்கு இல்லைங்களா, இந்த இறகை வந்து இந்த குழந்தை வச்சுக்கிட்டு பாடுற மாதிரி அளவள்ளி அப்பா எழுதியிருக்காங்க. உங்க புக்கை கையில வச்சுட்டீங்கன்னாலும் நீங்க சரியா இருக்கும் பாருங்க. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. ஏழு வண்ணம் காட்டிடும், ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, இந்த நல்ல இறகினை. கீழே போட்ட பறவையே, கீழே போட்ட பறவையே, கேட்டால் உடனே தருகிறேன், கேட்டால் உடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ, எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன், சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். இது இறகு அப்படிங்கிற பாடலை நம்ம பார்க்கலையா, நேற்று சென்ற வகுப்புல பார்த்தலையா. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. ஏழு வண்ணம் காட்டிடும், ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே கேட்டாலுடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அடையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். இந்த பாடல் பார்க்கலையா நேற்று. அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது இதுதான் நம்ம பார்க்காம இருக்கோம் சரிங்களா. இதுக்கு நம்ம
பகுப்பு எழுதுதல் பகுப்பு எழுதுதல் புத்தக பயிற்சி எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா நல்லா பார்த்துக்கணும் இதல பாருங்க ஒரு தடவை மறுபடியும் நான் புத்தக பயிற்சி உங்களுக்கு நான் சொல்றேன் சரியா எழுதி இருக்கீங்களா அப்படி புத்தகம் வச்சுக்கங்க கையில புத்தகம் வச்சுக்கங்க கையில நான் சொல்ல சொல்ல பார்க்கணும் சரிங்களா புத்தக பக்கமே 39 புத்தக பக்கமே 39 நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மழை தெரியும் சரியா தவறா சரி நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன தவறு நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது தவறு நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன சரி நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் சரி அடுத்தது 40 புத்தக பக்கமே 40 புத்தக பக்கமே 40 மலைகள் ஆறு ஊஞ்சல் மரம் செடி வீடு பூனை வாத்து அடுத்து பாருங்க மரம் மரம் விலங்கு பறவை மரம் இங்கே கடல் புத்தகம் ஆசிரியர் மாணவர் வீடு எழுதிட்டீங்களா அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க என்ன பதில் சொல்லி இருப்பார்கள் அதை நம்ம எழுத வேண்டியது இங்கே பாக்ஸில் இருக்கு பாருங்க வேண்டாம் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் இங்கே பாருங்க வேண்டாம் நான் எடுத்து விடுவேன் நான் கண்ணாமூச்சி விளையாடலாமா இதெல்லாம் நீங்கள் அந்த எம்டிஆர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம எழுத வேண்டியது அடுத்தது இங்கே பாருங்க சிறுமி தூங்குகிறாள் பட்டம் பறக்கிறது மீன் நீந்துகிறது சிறுமி பாடுகிறாள் சிறுவன் எழுதுகிறான் பூங்கா விளையாடுகிறார்கள் அடுத்தது விட்டு செல்லாதே பாத்திமா அழிப்பாளை வீட்டில் புத்தக பக்கமே 45 புத்தக பக்கமே 45 நான் ஏற்கனவே எழுதி போட்டேன் மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் பார்த்துக்கணும் பாத்திமா அழிப்பாளை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள் தவறு கையில் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள் தவறு முத்துவிற்கு கறிக்கோள் கூறாக இருந்தால் பிடிக்காது தவறு பாத்திமா முத்து கையில் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள் சரி பொம்மை போட்டு அழிப்பான் பாத்திமாவினுடையது சரி குறிச்சிட்டிங்களா அடுத்தது கையில் எண்ணெய் எடுக்காமல் சென்று விட்டாள் சொன்னது கறிக்கோள் எழுதும் போது பிழையானால் என்னை தேடுவாளே அழிப்பான் இங்கேயும் இல்லையே பாத்திமா இங்கேதான் வைத்தேன் கயல் எங்கே போனது முத்து அடுத்தது கயல் என்று எப்படி எழுதுவாளோ புத்தக பக்கமே 46 புத்தக பக்கமே 46 கயல் என்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளோ அப்படிங்கிறாங்க அதுல அவள் என்பது கயல் டிக் பண்ணிக்கணும் நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா நாளை தெரிந்துவிடும் இதுல ஏதாவது சொன்னது யார் யாரு அவர்களும் அப்படிங்கிறது எதை குறிக்கும் கயல் பாத்திமா முத்து பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக மதிமொழி 2 வகுப்பு படிக்கிறாள் அவள் அழகாக ஓவியம் வரைகிறாள் வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான் அவன் கடைக்கு செல்கிறான் பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர் அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர் பூனை பால் குடிக்கிறது அது எலியை பிடிக்கும் கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவை அத்தை வாங்கி தந்தவை அடுத்தது இரவு பாடல்ல பாருங்க புத்தக பக்கமே 48 புத்தக பக்கமே 48 இந்த எந்த அழகுதான் இறகுதான் போட்டதோ அழகிதோ எடுத்தது இறகிது இங்க வந்து கண்கள் எவை யாருடைய கண்கள் புத்தக பக்கமே 49 ஆந்தை அணில் யானை குதிரை அடுத்து பாருங்க ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியில் நன்மை கடைபிடி நீர் விளையாடு நூல் பழக்கல் நேர்பட ஒழுங்கு நோயினுக்கு இடம் கொடேன் இதில் புத்தக பயிற்சி இப்போதான்